Hello friends, welcome to Tamil Trucks. In the video, we will talk about the Eicher Pro 2095 XPT model. This model is a tipper model. This engine is a 4-cylinder, 3000cc, turbocharged, intercooled, common rail system. Maximum power and torque is 140 horsepower. 1200 to 2500 rpm torque. The one is a 5-speed gearbox. Wheel base in Patana Randai Tolati Nupati Anji MM. In the one is a body option. One is company side lande full build panna and the tipper body. Apri Vana Abdina cabin chassis. So Rendi with a body option on the Namluke company lande Taranga. In the one is a GVW in Patana Padinolati 100 kilogram Tandranga. In the one is a payload loading on the Yolo Yatala Abdin Soli Patana. இந்த வண்டியில வந்து இவ்வளவுதான் லோட் ஏத்தலாம்னு கம்பெனி சைடுல இருந்து எதுவும் சொல்லல பட் வந்து கம்பெனி சைடுல இருந்து 5 கியூபிக் டிப்பர் பாக்ஸ் தந்திருக்காங்க இந்த வண்டியை யூஸ் பண்றவர் சொன்னது என்னன்னா இந்த வண்டியில 7 டன் வரைக்கும் லோடிங் லோட் பண்ணலாம் பாசிங் வந்து 7 டன் வரைக்கும் இருக்குது இந்த வண்டியில அப்படினு சொல்லி சொன்னாரு இந்த வண்டியில பாத்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ்னா 195 mm தந்திருக்காங்க இந்த வண்டியில சஸ்பென்ஷன் அப்படினு சொல்லி பார்த்தனா கிரீஸ் ஃப்ரீ செமி எலிப்டிகல் லேமினேட்டட் லீவ்ஸ் வந்து எல்லா வீலுக்கும் தந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம முன்னாடி இருக்கிற ரெண்டு வீலுக்கும் லீஃப் ஸ்ப்ரிங் இல்லாம கூடுதலா ஷாக் அப்சார்பரும் சப்போர்ட்டுக்கு இருக்கிற மாதிரி தந்திருக்காங்க இந்த வண்டியில பிரேக்ஸ் அப்படினு பார்த்தனா எல்லா வீலுக்கும் ட்ரம் ஏர் பிரேக்ஸ் தந்திருக்காங்க டயர்ஸ் அப்படினு பார்த்தனா 8.25 × 16 16 BR அப்படிங்கற மெஷர்மென்ட்ல இந்த வண்டிக்கு டயர்ஸ் அப்படிங்கறத தந்திருக்காங்க இந்த வண்டியோட கிரேடபிலிட்டி அப்படினு சொல்லி பார்த்தனா 39% வந்து கிரேடபிலிட்டி தந்திருக்காங்க ஃபியூல் டேங்க் கெபாசிட்டினு பார்த்தனா 60 லிட்டர் பாலிமர் மெட்டீரியல்ல டேங்க் தந்திருக்காங்க பேட்டரியின் பார்த்தனா இந்த வண்டியில 12 வோல்ட் பேட்டரி தந்திருக்காங்க இந்த வண்டியோட இந்த வண்டியில இருக்கிற கேபின்ல வந்து வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தா பட் அவங்க வர்க்ல இருந்தனால கேபின்ல வந்து வீடியோ எடுக்க முடியல இந்த வண்டியில இருக்கிற கேபின்ல இருக்கிற கம்பெனி கேபின்ல இருக்கிற ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தனா அந்த கேபின் வந்து டில்டபிள் கேபின் கேபின் வந்து நம்மளுக்கு சர்வீஸ் என்ஜின் சைடுல கியர் பாக்ஸ் சைடுல சர்வீஸ் பண்ணா கேபின் வந்து ஒரு சைடா சாச்சிக்கிட்டு நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு திரும்பவும் பழைய மாதிரியே சீட்டிங் பண்ற மாதிரி டில்டபிள் கேபின் தந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த வண்டியில இருக்கிற ஸ்டியரிங் வந்து டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் தந்திருக்காங்க ஸ்டியரிங் வந்து அப் அண்ட் டவுன் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ற மாதிரி ஸ்டியரிங் அது மட்டும் இல்லாம பவர் ஸ்டியரிங்காகவும் இந்த ஸ்டியரிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில இருக்க வண்டியில கேபின்ல வந்து எம் பூஸ்டர் பட்டன் தந்திருக்காங்க இந்த பட்டன் யூஸ் பண்றதுனால மைலேஜ் வந்து கூடுதலா கிடைக்கும் அதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் தந்திருக்காங்க வண்டி வந்து குறிப்பிட்ட வேகத்துல நம்ம ஆக்சலேட்டர் வந்து எதுவும் அழுத்தாம ஒரு குறிப்பிட்ட வேகத்துல அதுவே வண்டியை போற மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் தந்திருக்காங்க அதுக்கப்புறம் ஃபியூவல் கோச்சிங் டெக்னாலஜின்னு ஒன்று தந்திருக்காங்க இந்த ஃபியூவல் கோச்சிங் டெக்னாலஜிலாம் வந்து மைலேஜ் வந்து இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்றதுக்காக கம்பெனி சைட்ல இருந்து தந்திருக்காங்க சீட்டிங் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த வண்டியில வந்து டிரைவர் பிளஸ் ரெண்டு பேர் உட்காரலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளான கேபின் வந்து இந்த ஐச்சர் 2095 எக்ஸ்பிடியில் தந்திருக்காங்க இப்போ வந்து இந்த வண்டியோட கஸ்டமர் வந்து என்ன கஸ்டமர் கிட்ட நான் வந்து இந்த வண்டி வந்து எப்படி இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லி ரிவ்யூ கேட்டேன் இந்த வண்டி வந்து சதீஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் ஓட்டிக்கிட்டு இருந்தார் அவர் தான் டிரைவர் அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா இந்த வண்டி எடுத்து அவர் வந்து கரெக்டாக ஒரு மாதம் தான் ஆகுதுங்களாம் போன மாதம் எடுத்தாருங்களாம் 1 month கரெக்டாக வந்து இந்த வண்டி எடுத்து ஆகுது அப்படின்னு சொன்னார் இது வரைக்கும் இந்த வண்டி ஓட்டினதுல வந்து இந்த வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் கம்ஃபோர்ட் எல்லாத்துலயுமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னாரு மற்ற ரேஞ்ச் இந்த ரேஞ்சிலேயே வேற சில வண்டிகளும் அவர் ஓட்டியிருக்கிறாரு அதுல அதோட இது வந்து இன்னும் வந்து பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாரு மைலேஜ் வந்து எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் இந்த வண்டியில வந்து ஆவரேஜா லோடு அதுக்கப்புறம் வித்தவுட் லோடு எல்லாத்தையும் வந்து கம்பைன் பண்ணி ஆவரேஜா ஒரு 5 கிலோமீட்டர் வந்து மைலேஜ் வந்து இந்த வண்டியில கிடைக்கிறதா சொன்னாரு இந்த வண்டியோட விலை வந்து அவர் ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுக்கிறப்ப 17 லட்சத்துக்கு இந்த வண்டியை வந்து எடுத்தாராம் அதுக்கப்புறம் அவர் ஆர்டிஓ செலவு மற்ற இன்சூரன்ஸ் இது எல்லாமே சேர்த்து 18 லட்சம் வந்து இவர் ஆன் ரோடு பிரைஸா இந்த வண்டிக்கு டோட்டலா செலவு பண்ணியிருக்கிறதா சொன்னாரு கடைசியா இந்த வண்டியை வந்து எல்லா விஷயத்திலயும் வந்து அவருக்கு வந்து பெஸ்டாவே இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூ தந்தாரு மார்க்கெட்ல இந்த வண்டிக்கு வேற என்னென்ன வண்டியான காம்படிஷன்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டி வந்து ஒரு 11 டன் அளவுக்கு இந்த ஜிவிடபிள்யூ இருக்கு இதே 11 டன்ல ஜிவிடபிள்யூல மார்க்கெட்ல வேற என்ன வண்டி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அசோக் லைலாண்ட் பாஸ் 1115 TB மாடல் இருக்கு அதுக்கப்புறம் அசோக் லைலாண்ட் இ காமெட் 1015 டிப்பர் மாடல் கடைசியா டாடா 1212 LPK இந்த மாடல் மூணாவதா இருக்குது
சோ இந்த மாடல்லாம் பாத்தீங்கன்னா இந்த Eicher Pro 2095 XPT மாடலுக்கு காம்படிஷனா மார்க்கெட்ல இருக்குது. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.